இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள உறுதிமொழி. கொழும்பு மகசின் சிறைக்குள் சென்ற எம்பி மனோ கணேசன். மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. கோட்டபாயவால் வழங்கப்பட்ட பதவிகள் அனைத்தும் ரத்து. இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் இதற்கான செலவினங்களே. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். அரசாங்கத்திற்கு அக்கறையில்லை, கடும் எதிர்ப்பை வெளியிட்ட ஜிஎல் பேரிஸ். ஜனாதிபதியின் கடிதத்தை கையளித்தார் நசீர் அகமது. மல்ஷா குமாரதுங்க தொடர்பில் பரவி வரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய பிரச்சினைக்கு இன்னும் சில மாதங்களில் தீர்வு காணப்படும் என நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தத்தை இலங்கை வெற்றியுடன் முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வுக்காக தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத குழுக்களால் இலங்கையை பயன்படுத்தி மூன்றாம் தரப்பினருக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும் எனவும், அவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்களை தடுப்பது எதிர்காலத்தில் இலங்கை எதிர்கொள்ளும் பாரிய சவாலாகும். இந்து சமுத்திரத்தின் பிராந்தியத்தின் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான போட்டியை இலங்கை காண விரும்பவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி, இந்து சமுத்திர பிராந்திய அமைதியான பிரதேசமாக பார்க்க இலங்கை விரும்புவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிராந்தியத்தில் இலங்கை ஒருபோதும் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாது என தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கையில் உள்ள அனைத்து துறைமுகங்களும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் கடன் முகாமைத்துவ நடவடிக்கையாக மட்டுமே சீனாவின் பங்குகள் இருக்கின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் மூலம், உலகிற்கு திறந்து விடுவதன் மூலம் சக்தி வாய்ந்த ஆசியாவை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மகசின் சிறைச்சாலைக்குள்ளே சென்று தமிழ் கைதிகளை சந்தித்துவிட்டு வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு கூறியதாவது, கொழும்பு மகசின் சிறையில் 13 தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தை தொடர்கின்றார்கள். உண்ணாவிரதத்தை கைவிட சட்டமா அதிபரின் தலையீட்டு உறுதிமொழியை கோருகிறார்கள். அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்றி சட்டமா அதிபர் தலையிட மாட்டார் என அவர்களுக்கு சொன்னேன். ஆகவே ஜனாதிபதியுடன் கடந்த 19 சனிக்கிழமை இவ்விவகாரம் பற்றியும் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்களையும் கூறினேன். தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வருவதற்கு முதல் காத்திரமான நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டுப்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது என வலியுறுத்தியுள்ளேன். இவ்வரிசையில் முதல் நடவடிக்கையாக அரசியல் கைதிகள் விடுதலையை நாம் கருதுகின்றோம். எஞ்சியிருக்கும் தமிழ் கைதிகளை பிணை, வழக்கு வாபஸ், பொது மன்னிப்பு ஆகிய முறைகளில் விடுவிக்கும் காலம் உதயமாகிவிட்டது. நம்பிக்கையுடன் இருக்கும்படி வலியுறுத்தினேன் என தெரிவித்துள்ளார். 2021 கல்வி பொதுத்தராதர பற்றிய உயர்தர பரீட்சைகளுக்கான பெறுவேற்று மீள்திருத்தங்கள் செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை பரீட்சைகள் ஆணையாளர் எல்டி தர்மசேன தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த விண்ணப்பங்களை நாளை முதல் இணையவழி வாயிலாக அனுப்பி வைக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இன்று முதல் எதிர்வரும் 28 வரை மீள்திருத்த பணிகளுக்காக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் வாயிலாக விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் எல் எம் டி தர்மசேன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே வழங்கிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைமை பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய நியமனங்கள் பெறப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான வழிகாட்டல் வழங்கப்படும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் செயலர் மாயா துண்டி கூறியுள்ளார். இந்த கடிதம் மாவட்ட செயலகத்திற்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, முன்னாள் ஜனாதிபதி காலத்தில் வழங்கப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைமை நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனவே புதிய நியமனங்கள் வழங்கும் வரை மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்துவதற்கான இயலுமை காணப்படுவதில்லை. ஆகவே ஜனாதிபதியால் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிய தருகின்றேன்.
மேலும் புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைகளின் பிரகாரம் அவர்களின் எரிபொருள் செலவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசத்தினை ஆக்கிரமித்துள்ள இலங்கை அரசாங்கம் தனது மொத்த செலவீட்டில் 15% ராணுவத்துக்கு செலவிடுவதானது தமிழர்களை அடக்கியானது என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐநா மனித உரிமை சபையில் எடுத்துரைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஆணையாளரது இலங்கை தொடர்பிலான அறிக்கையில் இலங்கை தனது 1.86 மில்லியன் டாலர் செலவீட்டில் 15% ராணுவ செலவினங்களுக்கு ஒதுக்குவதனை சுட்டிக்காட்டி ராணுவ செலவினம் குறிப்பீடு செய்யப்பட வேண்டியது மட்டுமன்றி தமிழர் பகுதிகளில் இருந்து ராணுவம் குறைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றான அதன் ராணுவ செலவினங்களை அமைகின்றது என்பதை பல மாதங்களாக சுட்டிக்காட்டி வந்திருந்த நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள தமிழர் பகுதியிலிருந்து ராணுவம் நீக்க செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்த நிலையில் ஆணையாளரின் அறிக்கையும் இந்நிலைப்பாட்டுக்கு வலிவூட்டியிருந்தது. நாடளாவிய ரீதியில் தனியார் துறை மூலம் அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி அனுமதி பத்திரங்களுக்காக துரிதமாக அனுமதி வழங்குவதற்காக ஒன் ஸ்டெப் ஷாப் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய முறை எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இருந்து அறிமுகப்படுத்தப்படுவதற்கு இருக்கிறது. இதனூடாக அபிவிருத்தி அனுமதி பத்திரங்களுக்குரிய சகல அனுமதிகளையும் ஒரே இடத்தில் துரிதமாக பெற்றுக் கொள்வதற்கு முடியுமாக இருக்கும் என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். புதிய சேவை மையம் ஒன்றை அறிமுகப்படுத்தும் அடிப்படையிலான காரணம் அபிவிருத்தி அனுமதி பத்திரங்களுக்கான அனுமதி கொடுப்பதற்கு ஏற்படுகின்ற காலத்தை குறைப்பதும் இலகுப்படுத்தப்படுவதன் மூலம் அதிகமாகின முதலீட்டாளர்களை கவர்வதும் ஆகும். குறிப்பாக ஆன்லைன் மூலம் அபிவிருத்தி அனுமதி பத்திரங்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பதற்கான வழிமுறை ஒன்று ஏற்படுத்தி ஒழுங்குமுறை வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் ஊழல் குற்றங்களை குறைப்பதற்கு முடியுமாக இருக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவது IMF-இடமிருந்து கிடைக்கும் உதவிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவிகளை பெறுவதில் உள்ள தடைகளை போக்குவதில் அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் இராணுவத்தினரை போல எண்ணிக்கை கொண்ட ராஜாங்க அமைச்சர்களை கொண்ட அரசாங்கத்திற்கு சர்வதேச அமைப்புகளிடமிருந்து ஒருபோதும் உதவிகள் கிடைக்காது என்று கூறியுள்ளார். இதேவேளை எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க நிதியில்லாத நேரத்தில் ராஜாங்க அமைச்சர்களை நியமித்திருப்பது பிரயோசனமற்றது எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடிதம் ஒன்று ஐக்கிய அரபு இராச்சியத்தில் வெளிவகார அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு சென்றுள்ள அமைச்சர் நசீம் அகமது அந்நாட்டு வெளிவகார அமைச்சரிடம் அந்த கடிதத்தை கையளித்துள்ளார். ஐக்கிய அரபு இராச்சியத்தின் வெளிவகாரம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் அப்துல் பின் ஷயத் அல் நஷானை அபுதாபியில் சந்தித்த அமைச்சர் நசீம் அகமது கடிதத்தினை கையளித்துள்ளார். இரு நாடுகளின் உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அமைச்சர் நசீம் அகமது வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டின் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் ஒத்துழைப்பை பலப்படுத்துவது தொடர்பிலும் அந்நாட்டு வெளிவகார அமைச்சருடன் கலந்துரையாடியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பினூடாக இலங்கைக்கு சாதகமான உதவிகள் கிடைக்கும் என நம்புவதாக அமைச்சர் நசீம் அகமது விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் தாம் கைது செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவிவரும் செய்திகளை முன்னாள் அமைச்சர் ஜீவன் குமாரதுங்கவின் மகள் மல்ஷா குமாரதுங்க இன்று மறுத்துள்ளார். அந்த செய்திகள் பொய்யானவை என்றும் தான் தனது தாயுடன் வீட்டில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளின்படி நேற்றிரவு புரகஸ்கந்தவை பகுதியில் மல்ஷா காரில் பயணித்தபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் போலீசார் 2 கிலோ போதைப் பொருளை கண்டுபிடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்போது அவர் உடனடியாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுடன் தொடர்பு கொண்டதாகவும் சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர் போலீசாரை மிரட்டியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இந்த கூற்றுகள் அனைத்தையும் மறுத்த மல்ஷா இது பொய்யான செய்தி என்றும் தெரிவித்துள்ளார். இதேவழி ஊடகம் ஒன்றின் தகவல் படி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் மல்ஷாவின் கைது தொடர்பான தங்களுக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார்கள்.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.